தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஎன்இபில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 காலி பணிகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பணிக்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், யார் யார் தகுதி, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்இபிலிருந்து 22/4/2023 ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க. அதாவது மொத்த காலி இடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்ப போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் கோர்ட்டோட ஆர்டர் படி உடனே வந்து இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கை நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 200 வேகன்சியை மட்டும் உடனே நிரப்ப போகிறாங்க. இந்த 200 வேகன்சியை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான அறிவிப்பு இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் இந்த அறிவிப்பு நமக்கு வரப்போகுது. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், மொத்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பழைய நோட்டிஃபிகேஷனை வச்சு கிளியராக பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் இந்த ஏஐக்கு யார் அப்ளை பண்ணலாம், அசஸருக்கு யார் அப்ளை பண்ணலாம், ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு, ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை பார்த்துடலாம், ஏன்னா ஒரு 8,000 வேகன்சிஸ் இருக்குது. நாளைக்கு இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை பற்றி பார்த்துடலாம், மற்றதெல்லாம் பின்வரும் காலங்களில் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது 2016 அறிவிப்பு, வெளியான அறிவிப்புங்க. இந்த அறிவிப்பு பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வருவாங்க, அந்த மாற்றத்தோடு சேர்த்து பார்த்துடலாம். ஸோ மொத்தம் 600 வேகன்சிஸ் இருக்குங்க. லாஸ்ட் டைம் 500 விட்டுருந்தாங்க, இந்த 600 இருக்குது. பட் ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு 200 வேகன்சியை உடனே ஃபில் பண்ண போகிறாங்க. இதை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 91%, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 7%, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 2% கொடுப்பாங்க. ஸோ வேகன்சியை அந்த பர்சன்டேஜ் வரியாக பிடிச்சிக்குவாங்க. இதனோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 28,500 இருக்கும்னு சொல்கிறாங்க. பே பேண்ட் வந்து 5,400 20,200 வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் அலவன்ஸ்லாம் சேர்க்கும் போது ஒரு 30,000 சேலரியாக இருக்குங்க. அடுத்து இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதம் எண்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த மாதம் எண்டு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டைம் கொடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டான tnpsc.gov.in தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். சண்டே வந்து சிங்கிள் எக்ஸாமினேஷனாக உங்களுக்கு 3 மணி நேரம் வைப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதோட உங்களுக்கு தமிழ் வழி தகுதி தேர்வு ஒரு 1 மணி நேரம் எக்ஸாமாக நடக்கும். இந்த 3 மணி நேரம் எக்ஸாமை தான் நீங்கள் எழுதுவீங்க. அடுத்து இதற்கான குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துருங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க, 58 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலையுமே ஏஜ் லிமிட் இல்லாமல் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ, ஐடிஓ முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெகுலரில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பார்ட் டைமில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை பிஇ பிடெக் வந்து கேஸ் போட்டு சண்டை போட்டு பிஇ பிடெக்கும் போஸ்டிங்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். எந்த ஃபார்மேட்டில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பார்ட் டைம் அண்ட் ரெகுலர் ரெண்டு பேரும் எலிஜிபிள் தாங்க. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்குங்க. பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஜென்ரல் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் கேட்பாங்க. மொத்தம் உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின்ஸும் 200 மார்க்ஸும் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் எழுத டைம் கொடுப்பாங்க. இதோட உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும். அது ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மினிமம் நீங்கள் அதில் 40 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தவிர இந்த எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்டு சிலபஸோட PDF-ஐ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதோட நீங்கள் அந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு மட்டும் அடிஷ்னலாக தமிழ் புக்ஸ் படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஒரு போஸ்டிங்ஸ் எடுத்துடலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் ஷேர் பண்ணி விடுங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆவீங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். ஸோ இந்த மாதிரி வேற என்ன வீடியோஸை நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.